ஹாய், ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரிப்டோ நவீன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் இனேபிள் பண்ணிக்கோங்க. கைஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு பொட்டன்ஷியல் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று ஷூயி நெட்ஒர்க்கை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஸோ அதனுடைய ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஷூயி நெட்ஒர்க் ட்விட்டர் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கேப்பி ஹாலிடேஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது அஃபிஷியலாக ஷூயி என்எஃப்டி ஷூயி இன்டெகிரேட் பண்ண என்எஃப்டி ப்ரோக்ராம் இது. ஆப்வியஸ்லி நான் வந்துட்டு ஷூயியுடைய டோக்கனாமிக்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா 6% அலோகேஷன்ஸ் கம்யூனிட்டி ஆக்சஸ் ப்ரோக்ராம் அண்டு ஆப் டெஸ்டர்ஸ்க்காக அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஷூயி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறது கம்யூனிட்டி ஆக்சஸ் ப்ரோக்ராம். ஆப்வியஸ்லி நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப் டெஸ்டர்ஸ் ப்ரோக்ராமுக்குமே நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க. 6% அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி ஆப் டெஸ்ட் பண்ண மாதிரி ஷூயி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டாஸ்க் தாங்க, ரொம்ப பெரிய டாஸ்க்லாம் கிடையாது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபுல்லாக பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இந்த கம்யூனிட்டி ஆக்சஸ் ப்ரோக்ராமுக்கான ஆர்டிக்கல் நான் மென்ஷன் பண்ணி வரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். கம்யூனிட்டி ஆக்சஸ் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஒரு 2000 to 3000 டோக்கன்ஸ் மட்டும் தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இது ஆப் டெஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டு ஆப் டெஸ்ட்டுக்கான ரிவார்ட்ஸ் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். ஸோ மேக் ஷூர் இந்த ஆர்டிக்கலையுமே படித்து பார்த்துக்கோங்க. அண்டு வந்து இந்த ஆக்சஸ் ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் உள்ளே வந்த உடனே உங்களுடைய ஷூயி வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவ்நெட்டில் பக்கெட் வேணும், பக்கெட் கிளைம் பண்ணிக்கோங்க. அதுலேயே டிஃபால்ட்டாக ஏர்ட்ராப்னு இருக்கும். ஸோ இது வந்த உடனே இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்பி ஹாலிடேஸ் அப்படின்ற மாதிரி கிஃப்ட் பாக்ஸஸ் எல்லாமே நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் போய் இந்த கிஃப்ட் பாக்ஸஸ்லாம் நீங்கள் பை பண்ணுங்கள், ஃபீ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அதுலேயுமே அவங்க ஃபீ ப்ரொவைட் பண்ணுறதுனால நீங்கள் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் அது வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு வரும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்டு சென்டுன்னு இருக்குது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 2 டைம் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் பை பண்ணுற பாக்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பாக்ஸஸ் எல்லாமே சென்ட் பண்ணணும். ஒரு 3 டைம் நீங்கள் சென்ட் பண்ணணும். அப்படி சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீமியம் பாக்ஸஸுமே கிடைக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ மேக் ஷூர் இது வந்து யாருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்றது எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது. நீங்கள் டிஃபால்ட்டாக யாரோ ஒருத்தங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணி சென்ட் பண்ணாலுமே ஓகே தான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியங்களும் கிடையாது. அந்த மாதிரி இவங்க ரெக்குவயர்மெண்ட்டுமே கொடுக்கல. உங்களுக்கு அட்ரஸஸ் கிடைக்கல அப்படின்னா நான் லிங்க் ப்ரொவைட் பண்ணும்போது நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வந்துட்டு என்னுடைய அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிக்கோங்க. அது என்னுடையது கிடையாது, நானுமே இங்கே டிஃபால்ட்டாக எடுத்து தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அதில் நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க, ஒரு பிரச்சனையே கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பாக்ஸ் இந்த ஸ்மால் பாக்ஸஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அண்டு வந்து உங்களுடைய 3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் வந்துட்டு மேஜர் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக கீழே ஸ்கால் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ப்ரீமியம் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ப்ரீமியம் பாக்ஸுமே நீங்கள் பை பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க, இதில் எந்த ஒரு டாஸ்க்குமே கிடையாது. மேக் ஷூர் எல்லாருமே வந்துட்டு இதை பண்ணுங்கள். எதனால்னா ஆப்டர்ஸ் வந்து ஒரே ஒரு என்எஃப்டியை வச்சு $1000 வேல்யூ உள்ள ஏர்ட்ராப் கொடுத்தாங்க. இது வந்து ஷூயி இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்க அஃபிஷியல் என்எஃப்டி ப்ரோக்ராம் அப்படின்றதுனால மேபி இதை அவங்க கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ எதையுமே மிஸ் பண்ணிட வேணாம். அண்டு முக்கியமாக ஆப் டெஸ்டிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அந்த டெஸ்ட் நெட் அண்டு தேவ்நெட்டில் 2 டேஸ்க்கு 1 டைம் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் மட்டும் பண்ணுங்கள். ஃபண்டு யாருக்காவது சென்ட் பண்ணுங்கள், ரிசீவ் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஏதோ பண்ணுங்கள், அவ்வளோதான். நம்ம செகண்டாக பார்க்க போகிறது இன்டர்செயின் நேம் சர்வீஸுங்க. ஆமாங்க, காஸ்மோஸ் நெட்ஒர்க் மேலே எடுத்துகிட்டு வந்த ஃபஸ்ட்டு டொமைன் ப்ராஜெக்ட் இவங்க தான். பாசிபிள் ரெட்ஒர்க் ஏர்ட்ராப்புக்காக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா காஸ்மோஸ் பிளாக்செயின் மேலே வந்த எல்லா ப்ராஜெக்ட்டையுமே ஏர்ட்ராப் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் ஆஸ்மோ அண்டு ஜூனோ அண்டு இவிமோஸ் டெஸ்டிங்காகவே வந்துட்டு $1000 வரைக்குமே ஏர்ட்ராப் ப்ரொவைட் பண்ணாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கெப்லர் வேலெட் தேவைப்படும். இவங்க வந்துட்டு அஃபிஷியலாக கெப்லர் வேலெட்டை கூட இன்டெகிரேட் பண்ணவங்க தான். கெப்லர் வேலெட்டோட டிஃபால்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் யுவர் நேம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அஃபிஷியல் இன்டெகிரேட்டட் அப்படின்றதுனால கண்டிப்பாக டோக்கன்ஸ் எடுத்து வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. இந்த ஒரு வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் டிஃபால்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9000 நேம்ஸ் மட்டும் தான் கிளைம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்மளே ஒரு நேமை போட்டு கிளைம் பண்ண முடியாது, நம்முடைய ட்விட்டர் யூசர் நேமுக்கு பொறுத்தமாதிரி தான் நமக்கு நேம் கொடுப்பாங்க. இந்த நேம் கிளைம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டோக்கன் தேவைப்படுது, ஆஸ்மோ டோக்கன் தேவைப்படுது. ஆஸ்மோ டோக்கன் வந்து 0.5 to 1 டோக்கன் இந்த அளவு லிமிட்டில் வந்து கேட்குறாங்க. உங்களுடைய வேலெட்டுக்கு ஆட்டம் இல்லைனா காஸ்மோஸ் ரெண்டுமே ஒன்று தான், அதை வந்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ஒரு $1 to $1.5 சம்திங் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஆஸ்மா சிஸ்டோன். இது வந்து ஒரு டெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து அசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்கால் பண்ணிங்கன்னா டோக்கன் வந்து உங்களுக்கு டெபாசிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆட்டம் சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கோங்க. மினிமம் கிடையாது, நீங்கள் எவ்வளோனா பண்ணிக்க முடியும். தென் வந்துட்டு ஸ்வாப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஆட்டம் டு ஆஸ்மோ டோக்கன் வந்து ஸ்வாப் பண்ணி எடுத்துருங்க, அவ்வளோதான் டன். அப்படி நீங்கள் ஸ்வாப் பண்ணிங்கனாவே டிஃபால்ட்டாக உங்களுடைய வேலெட்டில் போயிட்டு ஆஸ்மா உட்காந்துக்கும். இப்போ வந்து அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, டொமைன் கிளைம் பண்ணுற வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு
கிளைம்னோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த கிளைம்னோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலெட் கேட்கும், நீங்கள் கேப்ளை கிளிக் பண்ணிக்கோங்க. கேப்ளை கிளிக் பண்ணினா ஒரு அப்ரூவ் மெசேஜ் கேட்கும், அகைன் வந்துட்டு சைன் இன் அப்ரூவ் மெசேஜ் கேட்கும், நீங்கள் அப்ரூவ் கொடுத்துக்கோங்க. அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டொமைன் டிஃபால்ட்டாக எந்த ஒரு நேமே போட்டு உங்களால் கிளைம் பண்ணிக்க முடியாது. உங்களுடைய ட்விட்டரில் நீங்கள் என்ன யூசர் நேம் வச்சுருக்கீங்களோ அந்த யூசர் நேம் மட்டும் தான் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளால் ஒரு டொமைன் மீன்ட் பண்ணுற மாதிரி இதை பண்ணிக்க முடியாது. எனிவே பண்ணிக்கோங்க. இது எப்படி நம்ம அவ்வளோக்கு யூஸ் பண்ண போகிறது கிடையாது, நம்ம அட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணுவோம், காசு மோசம் அதிகமாக நம்ம இன்டராக்ட் பண்ண போகிறது கிடையாது. அண்டு வந்து நீங்கள் கனெக்ட் ட்விட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ட்விட்டருக்கு ரீடைரக்ட் மெசேஜ் போகும். அண்டு ஆத்தரைஸ் ஆப் கேட்பாங்க, நீங்கள் ஆத்தரைஸ் ஆப் கொடுத்துக்கோங்க. ஆத்தரைஸ் ஆப் கொடுத்தீங்க அப்படின்னா அகெயின் வந்துட்டு உங்களுடைய டிஃபால்ட் பேஜுக்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நேம் உங்களுடைய ட்விட்டர் ப்ரொஃபைல் மேலே மென்ஷன் பண்ணிப்போம். அந்த வந்து ஆல் செயின் அப்படின்ற மாதிரி 24 செயின் வந்து டிக்கில் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன செயின் வேணுமோ எல்லாமே நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து டிஃபால்ட்டாக ஆல் செயினே கொடுத்துருங்க. தென் வந்துட்டு ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேப்பல் அக்கௌண்ட் நேம் அண்டு ட்விட்டர் ஹேண்டில் நேம் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். தென் ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருங்க. சம்டைம்ஸ் இது வந்து ரொம்ப எரராக இருக்குது. இப்போ நிறைய பேர் கிளைம் பண்ணிகிட்ருக்காங்க, அண்ட் ஏதோ ப்ராப்ளங்கள் இருக்குது. நீங்கள் எகைன் எகைன் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஆகும். என்னுடைய ஃபஸ்ட்டு வேலெட்டில் வந்து நான் வந்து பண்ணிட்டேன், இது என்னுடைய செகண்ட் வேலெட். ஸ்டில் இன்னமும் எனக்கு இதில் எரராக தான் வந்துட்டுருக்குது. எனக்கே ஒரு 4 ஆர் 5 டைம்ஸ்க்கு மேலே எரர் வந்ததுக்கப்புறம் தான் என்னுடைய மெயின் அக்கௌண்ட் எனக்கு கிளைம் ஆச்சு. நீங்கள் வந்து உங்களுடைய வேலெட்டில் போய்ட்டு நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். நேம் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா ஓகே, அப்படி சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா 2 to 3 டைம்ஸ் பண்ணுங்கள். அண்டு வந்து கொஞ்ச நேரம் டைம் விட்டு பண்ணுங்கள், ஏன்னா செம்ம எரராக இருக்கும். நீ வந்து டைப் பண்ணி பார்த்துட்டு மெஸ்ட் ஷோர் நீ வந்துட்டு மின்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபீ வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. 1 ஆஸ்மோ அப்படின்றது $0.7 மட்டும்தான். அண்டு கண்டிப்பாக ஏர்ட்ராப்க்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஃபஸ்ட்டு டொமைன் சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் இவங்க காஸ்மோஸ் நெட்ஒர்க் மேலே. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.